வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தான, நல்லா வெயிட் போடக்கூடிய, குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு சத்தான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இந்த லஞ்ச் ரெசிபி 8 மந்த்ஸ்லேருந்து நம்ம எல்லா வயசு குழந்தைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப சட்டுன்னு குயிக்காக செய்யக்கூடியது தான். இந்த ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸும் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி வந்து என்ன அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டை அரிசி, சிவப்பு அரிசி, அதுக்கப்புறம் வந்து சிறுதானிய அரிசி ஏதாவது வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை நல்லா கழுவிட்டு 1-10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு, நான் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன், மூங் தால். இதை வந்து நம்ம ஒரு சாஸ்பேன்லேயோ இல்லை குக்கர்லேயோ சேர்த்துக்கலாம். குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா சட்டுன்னு குக் ஆயிரும். இப்போது இதை பேனில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாதி குக் ஆகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த தோல் எடுத்துக்கலாம். 1-4 உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து இது கூட ஃப்ளேவருக்காக 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போது இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு பாதி நல்லா குக் ஆயிருச்சு. இது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பாதாமில் இருக்கிற தோலை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அந்த பாதாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற தோல் எடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக அப்படியே வந்துடும். நான் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். இந்த பாதாமை தோல் உரிச்சிட்டு சேர்த்துட்டு அதுக்கு பின்னாடி இது கூட என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதை வந்து சேர்த்துக்கலாம். 1-10 துண்டு தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபுட்டுக்கு தேங்காய் பால் தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். இப்போது தேங்காய் பாலும் சேர்த்துட்டு மீதி வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட்டுலேருந்தே நம்ம தேங்காய் பாலை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த சத்தெல்லாம் போயிடும். இப்போ ஃபைனலாக சேர்த்துட்டு அந்த மீதி அரிசியும் வந்து நல்லா குக் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அரிசி கூட சேர்ந்து தேங்காய் பாலும் நல்லா வெந்து வரட்டும். இப்போது அரிசி பருப்பு எல்லாமே இந்த தேங்காய் பல்லியே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கு பின்னாடி நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாம். எப்போவுமே வந்து அரிசி பருப்பு அப்படின்னாவே அது கூட வெஜிடபிள் போட்டு தான் செய்வோம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பாலும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டேன். இது கூட பனானா வந்து 1-10 துண்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ஃபுட்டுக்கு பனானா சேர்த்து பிளெண்ட் பண்ணி கொடுத்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் என்ன பனானா வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா பழுத்த பனானாவாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நம்ம அப்படியே மசித்து கொடுக்க முடியாது, ஏன்னா பாதாம் வந்து முழுசாக அப்படியே சேர்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா அரைபடாது. இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 1 பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you, friends.